அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ் வகுப்பறையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஏற்கனவே வந்து முதல் பருவத்திற்காக எண்ணும் எழுத்துக்கு ஒவ்வொரு அலகு வாரியாக டிஎல்எம்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸில் தெரிவிச்சிங்க. இப்போ அடுத்ததான் இரண்டாம் பருவத்துக்கு டிஎல்எம்ஸ்லாம் செய்யலாம். அதுக்கு முன்னாடி இரண்டாம் பருவத்தில் முதல் அழகுலேயே வந்து உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் ஒரு நினைவுபடுத்துறதுக்கான விளையாட்டுகள் நிறைய வருது. அதுக்கு ஒரு நான் தனியாக ஒரு டிஎல்எம் செய்து காமிக்கிறேன். விளையாட்டு முறையில் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் இரண்டுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளையாட்டு விளையாடலாம். அதுக்கு ஒரு கேலண்டர் எடுத்துக்கலாம், ஒரு சார்ட்டு, இல்லை நீங்கள் A4 ஷீட்டு கூட ஒட்டிக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போது கேலண்டரில் சார்ட் ரெண்டு பக்கமும் ஒட்டி வச்சுருக்கேன். ரெண்டு பக்கமே சார்ட் ஒட்டி ஓரங்களில் நம்ம பிஞ்சு போகாத நம்ம எல்லா டிஎல்எம்ஸுமே லாங் லைஃப் வர மாதிரி தான் செய்துட்டு வரோம். அதே மாதிரி தான் இனியும் பார்க்க போகிறோம். இப்போது இது ஓரத்தில் டேப் ஒட்டிட்டாக்கா பிஞ்சு போகாத லாங் லைஃப் வரும். அதனால் நான் ஒட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் கலர் டேப் இல்லாமல் சாதா செல்லோ டேப்பு கூட ஒட்டிக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதில் வந்து கட்டங்கள் போட்டுக்கலாம். இப்போ கட்டங்கள் போட்டோம். இப்போ இந்த ஓரங்களில் 1, 2, 3, 4, 5, 6, 7 அதே போல் இந்த பக்கமும் 7, 7, 14 15, 16, 17, 18 மொத்தம் வந்து சுற்றி 18 கட்டங்கள் வரணும். இப்போ நம்ம மெய்யெழுத்தை எழுத ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ சுற்றி மெய்யெழுத்துக்களை எழுதிட்டோம். இப்போ மெய்யெழுத்துக்களை எழுதி முடிச்சிட்டோம். பின்பக்கமும் கோடு போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம 12 எழுத்து வர மாதிரி உயிர் எழுத்துக்கு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ உயிர் எழுத்து 12 எழுதிட்டோம். அடுத்ததான் இப்போ ஒரு டைஸ் செய்யணும். அதுக்கு நான் ஏற்கனவே டைஸ் எப்படி செய்யறதுன்றத சொல்லியிருப்பேன். கோல்கேட்டு பாக்ஸை வந்து இவ்வளோ சதுரமாக வர மாதிரி கட் பண்ணிக்கணும். சுற்றி வந்து உள்ள பேப்பர் நொந்திட்டு சுற்றி சார்ட் ஒட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து புள்ளிகளுக்காக ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிடலாம். நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு இல்லைனாக்கா ஸ்கெட்சில் கூட நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுறேன்.
அவ்வளோதான். டைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டைஸ் ரெடி பண்ணிட்டோம். இரண்டு பேர் விளையாடுறதுக்காக ரெண்டு மூடி, வாட்டர் கேன் மூடி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் கல் புளியங்கொட்டை எது ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நமக்கு பேப்பர் கப்பு, இது மாதிரி பேப்பர் கப்பில் மொத்த வெய்ய எழுத்துக்களையும் எழுதி வச்சுக்கணும். இப்போ இந்த காயின்ஸை இங்கே வச்சிடலாம். இப்போ இரண்டு பேர் விளையாடலாம். இப்போ எப்படி விளையாடலான்றத பார்க்கலாம். இப்போ எப்படி விளையாடலான்றத பார்க்கலாம். இப்போ டைஸை உருட்டணும். ஃபஸ்ட்டு ஒன்று விழுந்த ஒன்று தான் இறக்கணும். இப்போ ஒன்று விழுந்திருக்கு அவங்களுக்கு. இப்போ ஒன்றில் காயின்ஸை இறக்கணும். அப்போ அந்த இடத்துல என்ன எழுத்து இருக்குது, இக்கு இருக்குது. இப்போ அவங்களுக்கு இந்த இக்கு கப்பு எடுத்துக்கணும். ஒருத்தர் ஒரு முறை தான் விளையாடணும். ஒன்று இரண்டு மூன்று. அப்போ இங்கே என்ன எழுத்துருக்கு, இன்ச்சு இன்ச்சு. இப்போ அவங்களுக்கு இப்போ ஒன்று விழுந்துடுச்சு. இதை தாயம்னு சொல்லுவாங்க நம்ம விளையாட்டில். இப்போ இதில் இறக்குனாலும் இங்கே இக்கு கப்பு இல்லை, ஏற்கனவே எடுத்துட்டதால் இப்போ சும்மா தான் போனவங்க. இரண்டு ஒன்று இரண்டு இன்னு. இரண்டு ஒன்று இரண்டு இச்சு 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 ஒன்று இஞ்சு இஞ்சு. இப்போ தேடி பார்ப்பாங்க மாணவர்கள். இப்போ இஞ்சு இல்லை. மூன்று ஒன்று இரண்டு மூன்று இம்மு ஒன்று இட்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று இல்லு. நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு. அப்போ நான்கான இப்பு இப்பு இருக்கு. ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இக்கு இல்லை. இரண்டு ஒன்று இரண்டு இல்லு இல்லை இல்லை.
அவ்வளோதான், இங்கே கப்புகள் காலி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு பேருக்கிட்டே எத்தனை எத்தனை கப்பு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ மொத்த எழுத்துக்களும் காலி ஆயிடுச்சு. இப்போ இந்த விளையாட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்பர்ஸு மாற்றி மாற்றி நம்ம வச்சுமே வர வேண்டியது தான். இல்லைனாக்கா ஏற்கனவே நம்ம அந்த எழுத்தை எடுத்துகிட்டு இருந்தாக்கா அமைதியாக போயிடணும், கப்பு அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி நம்ம சுற்றி சுற்றி விளையாடிட்டு இப்போ யார் கையில் அதிகமான கப்புகள் இருக்குது, அதே நேரத்தில் என்னென்ன எழுத்துக்கள் வந்திருக்குது அப்படின்னு கேட்கலாம். பார்வையாளராக மாணவர்கள் வந்து அதாவது கொஞ்சம் மெல்ல கற்போர்லாம் உட்காந்து இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க விளையாட்டு முறையில் செய்கிறதால. என்னென்ன எழுத்து எடுத்துக்கணும் அப்படின்றதால இப்போ இட்டாண்ட வருது அப்படின்னாக்கா இட்டு அப்படின்னு சொல்லி அந்த எழுத்துக்களை எடுப்பாங்க. அப்போ அந்த எழுத்து வந்து நல்லா மனசில் பதிஞ்சிரும். இது ஒரு ரிவிஷன் மாதிரியும் இருக்கும் நல்லா படிக்கிறவங்களுக்கு. சரியாக படிக்காதவங்களுக்கு இன்னும் நல்லா அவங்க கவனிக்க ஆர்வமாக கவனிக்கிறது மூலம் இந்த மெய் எழுத்துக்களை நல்லா கற்றுக்குவாங்க. இப்போ என்னென்ன எழுத்துக்கள் வந்துருக்குது அப்படின்னாக்கா இல்லை இப்போ இட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மாணவர்கள் என்னென்னு. இப்போ அதிகமான கப்புகள் யார்கிட்ட இருக்குது அப்படின்ற அவங்க தான் வந்து வின்னர். அவங்களுக்கு பதக்கம் அணிவிக்கலாம், இல்லை ஒரு ப்ரைஸ் கொடுக்கலாம். அது மாதிரி கொடுத்தாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டாக அந்த விளையாட்டை விளையாடலாம். இதே மாதிரி தான் உயிரெழுத்துக்களும் இதே மாதிரி டைஸ் போட்டு அந்த உயிரெழுத்தை விளையாடணும். காயின்ஸை வந்து இங்கே வச்சுக்கலாம், கட்டங்கள் அதிகமாக இருக்கிறதால உயிரெழுத்துக்கு இங்கே வச்சுன்னு. அதே மாதிரி ஒன்று போட்டாக்கா ஒன்று, இரண்டு போட்டாக்கா இரண்டு. ஆனால் முதல்ல வந்து ஒன்று விழணும், தாயம் அப்படின்றத விழுந்தாதான் அவங்க வந்து அந்த காயை இறக்க முடியும். இறக்கி இல்லைனாக்கா சும்மா போயிடணும். அதே நேரத்தில் ரெண்டு பேருமே வந்தால் நம்ம தாயம் விளையாடுறதுல வெட்டுதல்னு ஒன்று வரும், இங்கே அது மாதிரி கிடையாது. ரெண்டு காயின்ஸும் இப்போ ஆவாண்ட இருந்தாக்கா ஆவாண்டே வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து யார்கிட்ட அதிகமான எழுத்துக்கள் இருக்கோ அவங்க வின் பண்ணி விளையாடலாம். இது வந்து மாணவர்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக விளையாடுவாங்க. எழுத்துக்களை சொல்லி சொல்லி இந்த கப்பை எடுக்கும்போது அந்த எழுத்துக்கள் வந்து நல்லா மனசில் பதியும். இதே மாதிரி இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களுக்கு மட்டும் இல்லாத நம்பர்ஸுக்கும் அது மாதிரி விளையாடலாம். இங்கிலீஷில் ஏபிசிடி கேபிட்டல் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ரெண்டு பக்கம் ஒன்று ஒன்று எழுதிக்கின்னு அதுக்குமே இதை விளையாடலாம். இப்போ இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இரண்டாம் பருவம் அழகு ஒன்று தமிழுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இந்த பேப்பர் கம்போ தனித்தனியாக அடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அழகு ஒன்றுக்கு என்னென்ன வரும்ன்றத அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய இன்னொரு சேனல் வந்து கேஎஸ்இன் தமிழ் சமையல் சேனலு. உங்களுக்கு சமையலில் விருப்பம் இருந்தாக்கா நீங்கள் அந்த கேஎஸ்இன் தமிழ் சமையலை சர்ச் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் மேலேயே வந்து அதனுடைய ப்ரொஃபைலை வச்சுருக்கிறேன். அதையும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ் வகுப்பறையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினாக்கா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அனைவருக்கும் நன்றி.